நெருக்கமானவர்களின் மரணம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஐயா ஒரு போராளி, இதுவரை சமரசமற்ற கொள்கையோடு ஒடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்காகவும் இலக்கியம் வாயிலாக களத்திலும் குரல் கொடுத்தவர் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் அத்தனையும் தாண்டி அவர் அதி மென்மையான மனசுக்கு சொந்தக்காரர். 2004 தான் அவரோட நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் எழுதிய குறிஞ்சி பாட்டு என்ற நாடகத்தை மங்கி அவர்களுடைய இயக்கத்தில் நடத்தப்பட்ட பொழுது அதில் நான் நடித்திருந்தேன். ஒவ்வொரு முறை ஒத்திகையின் பொழுதும் அவர் எங்களோடு செலவழித்த அந்த கணங்களும் அந்த சமயங்களில் அவர் அக்கறையோடும் அன்போடும் இந்த சமூகத்தின் மீதான முழுவதுமான நேசத்தோடும் பகிர்ந்து கொண்டார். அத்தனை விஷயங்களும் அடுக்கடுக்காக நினைவுக்கு வந்து சொல்லிக் கொண்டே இருந்தன. நேற்று பல பாடல்கள் கவிதைகள் அத்தனையும் நீங்கள் அறிந்ததுதான் படித்து போனால் எனக்கு மிக மிக நெருக்கமானதாக அவருடைய மென்மையான மனத்தை சொல்கின்ற ஒரு கவிதை, ஒரு பழகக்காரர் குறித்து ஒரு நாளிதழ் எழுதியிருப்பேன். நதிமுறை அழைக்கும் இந்த தண்ணீரிலே படகை ஓட்டிச் செல்கின்ற பழகக்காரரை கவனமாக செல்லுங்கள். அந்த முட்புதலின் ஓரங்களிலே காத்துகள் இட்டிருக்கின்ற முட்டை இருக்க நாம் கவனமாக செல்லும் என்று எழுதியிருப்பார். நான் ரொம்ப சுபாகித்த அவரிடம் ஒவ்வொரு உரையும் இந்த மரணம் என்பது உனக்கு ஒரு படிப்பினை விட்டு செல்வது போல. ஐயா இருந்தபொழுது அவருடைய நாடகங்கள் புத்தகமாக வெளிவந்த அந்த நாடகங்கள் குறித்து ஒரு விழாவை எடுத்திருக்கலாம் என்ற ஆதங்கத்தையும் கவலையும் அங்கேயும் வைத்தார். இப்படி பல விஷயங்கள் அவருக்கு நாம் செய்ய தவறியிருக்கிறோம் என்று நான் நினைத்துக் கொண்டேன். குறிப்பாக நாடகத்துறையிலே அவர் செய்திருக்கின்ற அந்த பங்களிப்பு, குறிஞ்சிப்பாட்டு முழுக்க முழுக்க ஈழ மக்களினுடைய ஈழ அவர்களுடைய துயரை பேசிய ஒரு நாடகம், சங்க இலக்கியத்தோடு கண்டெம்பரரிஸ் டெக்ஸ்டை டெக்ஸ்டாக வைத்து அவர் செய்த அந்த விஷயம் முழுவதுமாக கொண்டாடப்பட்டு அவருக்கான அந்த அங்கீகாரம் நாடக உலகிலே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்பெஷலி இந்த அரீனா ஆஃப் மாடர்ன் தியேட்டர் என்ற ஆதங்கம் எனக்கு நிறையவே உண்டு. நானும் அங்கேயும் அதைத்தான் இங்கே பேசிக்கொண்டேன். எல்லாவற்றையும் தாண்டி மிக அற்புதமான ஒரு மனிதனை மிக்க மென்மையான மனிதன் தன்னுடைய இறுதி முடிவரை எந்த விதத்திலும் சமரசமட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டவர். மரணம் ஒரு அவரை வெல்ல முடியாது. When memory dies, everything goes away என்பார்கள். அவருடைய நினைவு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொக்கிஷன் தான்.